இயக்குனர் பாலா தற்பொழுது சூர்யாவை வைத்து ஒரு திரைப்படத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறார். நன்றாக சென்று கொண்டிருந்த இந்த படத்தின் படப்பிடிப்பு நடுவே பல பிரச்சனைகள் வந்து படம் நின்றுவிட்டது என்றெல்லாம் ஒரு பேச்சு திரையுலகில் பேசப்பட்டு வந்தது. ஆனால் இப்போது இந்த படம் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து ஷூட்டிங் நன்றாக போய் கொண்டிருக்கிறது. மேலும் இந்த படத்திற்காக பாலா இதுவரை தான் செய்யாத ஒன்றை செய்திருக்கிறாராம். பொதுவாக பாலா திரைப்படம் என்றால் அது ஒரு ரியாலிட்டி இருக்கும். அதற்காக படத்தில் நடிக்கும் ஹீரோ ஹீரோயினை ஒட்டுமொத்தமாக வேறு ஆள் போன்று மாற்றிவிடுவார். உதாரணத்திற்கு பிதாமகன் திரைப்படத்தை எடுத்துக்கொண்டால் அதில் விக்ரமை முற்றிலும் வேறு மாதிரியாக காட்டியிருப்பார். அதே போன்று அவனி திரைப்படத்தில் விஷாலின் தோற்றமும் வித்தியாசமாக இருக்கும். இப்படி ஹீரோக்கள் மட்டுமல்லாமல் ஹீரோயின்களும் அவர் அந்த கதாபாத்திரமாக மாற்றிவிடுவார். அந்த வகையில் நான் கடவுள் படத்தில் பூஜாவை அந்த கேரக்டருக்கு ஏற்றார் போன்று அப்படியே மாற்றியிருந்தார். சுருக்கமாக சொல்ல போனால் அழகாக இருக்கும் ஹீரோயின்கள் பல படத்தில் அழுக்காக தான் காட்சி தருவார்கள். ஆனால் பாலா இப்போது இயக்கிக் கொண்டிருக்கும் திரைப்படத்தில் அது போன்று எதுவும் செய்யவில்லையாம். தெலுங்கில் பிரபலமாக இருக்கும் நடிகை கீர்த்தி ஷெட்டி இந்த திரைப்படத்தில் சூர்யாவிற்கு ஜோடியாக நடித்துக் கொண்டிருக்கிறாராம். அதில் பாலா கீர்த்தியை தேவதை போல் காட்டி வருகிறாராம். இதை பார்த்த படக்குழு இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே என்றும் இது எந்த மாதிரியான கதையாக இருக்கும் மிகவும் ஆச்சரியப்பட்டு பேசி வருகிறார்களாம். அதனைத் தொடர்ந்து நடிகர் அஜித் சார் கோலிவுட்டில் உச்ச நடிகரில் ஒருவர் தற்போது எச் வினோத் இயக்கத்தில் ஒரு படத்தில் நடித்து வருகிறார். இது அஜித் சார் எச் வினோத் கூட்டணியில் உருவாகும் மூன்றாவது படமாகும். மேலும் அஜித் சார் சமீபத்தில் இங்கிலாந்து மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் பைக் ரைடு சென்றபோது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் இணையத்தில் சமீபத்தில் அதிகம் வைரலானது. இந்நிலையில் தற்போது அஜித் சார் ரசிகர் ஒருவரின் பிறந்த நாளுக்கு அஜித் சார் வாழ்த்து சொல்லியும் ஆடியோ ட்விட்டரில் அதிகம் வைரலாகி வருகிறது. மேலும் லவன் என்ற ரசிகர்களுக்கு வாழ்த்து சொல்லி அஜித் சார் எழுதிய கடிதமும் வைரலாகி வருகிறது. இந்நிலையில் அஜித் சார் அந்த கடிதத்தில் 10/10/2022 என தேதியை குறிப்பிட்டிருக்கிறாராம். அதை பார்த்து சிலர் அஜித் சாரை விமர்சித்து வருகின்றனர். ஆனால் உண்மையில் ரசிகரின் பிறந்த நாளான அந்த தேதியை கடிதத்தில் முன் தேதியிட்டு தான் அஜித் சார் எழுதியிருக்கிறார் என்கிற தகவல்கள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அதனால் ரசிகர்கள் கேட்டுக்கொண்டதால் தான் அஜித் சார் அந்த தேதியை குறிப்பிட்டு இருக்கிறார் என்கிற உண்மையும் வெளிவந்திருக்கிறது. சரி ஓகே, இது போன்ற அஜித் சார் நியூஸ் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய அஜித் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.